திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்துச்சு நம்ம அண்ணன்கிட்ட இருந்து. ஏய் தம்பி என்னடா ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னாரு. ஆமாண்ணா ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்கு சண்டே தானே, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. சரி வாடா நம்ம போகலாம், ஒரு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. போட்டிங்கா? எங்கே நம்ம ஊரில் பக்கத்தில் எங்கேனா போட்டிங் இருக்குது, போனால் கொஞ்சம் தூரம் தான் போனோம். அதுவும் இந்த வெயிலில் போயிட்டு காசு கொடுத்து எதுக்கு அங்கே வரைக்கும் போட்டிங்கை போனோம், பெடல் போட்டிங்கா என்ன போட்டிங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லைடா வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது, காசுலாம் கொடுக்க வேணா, நீ கிளம்பி வா நம்ம போகலாம் அப்படின்னாரு. சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸ்ட்ரிக்டாக கிளம்பி வந்துட்டேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது, இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதான். ஸோ அங்கே வந்துருந்தாரு. வந்துட்டேன், யாரையுமே காணுமே, தலைவர் எங்கே போனார்? ஆ ஓகே ஓகே, இந்த வர முன்னாடி வந்துட்டுருக்காரு பாருங்க ஸ்கூட்டியில், அண்ணாத்தை வந்துட்டாரு. ஸோ அவர் கூட அப்படியே போக வேண்டியதான். என் வண்டியில் போகிறேன்னா இல்லைனா அவர் ஸ்கூட்டி, அவர் ஸ்கூட்டியை ஒதுக்கிட்டாரு. ஸோ நம்ம வண்டியில் தான் போக போகிறோங்க, எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு தெரியல. இதில் தானே கேமரா இருக்கு. ஸோ அண்ணாத்தையும் வந்து பிக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் ஒரு இடம், பட் நான் அங்கே போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஆனால் அந்த போட்லலாம் ஏறி போனதில்லை. ஓகே அதில் போகலாம் அப்படியே நம்ம போயிட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. சரி ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஜம்முன்னு ரெண்டு பேரும் கிளம்பிகிட்ருக்கோம். இதான் நம்ம ஊர், மோசமான ஊர் நம்ம ஊர், அப்படிலாம் கிடையாது, எல்லாமே சூப்பருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் கன்னியாகுமரிக்காரங்கனாலே பாசமானவங்க, நேசமானவங்க, கொஞ்சம் வேஷமானவங்க, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே போயிட்டே இருக்கோம். நல்லா வெயில் இருக்குங்க. ரெண்டு நாள் மழை இருந்துச்சு, நேற்றும் முந்தா நேற்றுலாம். அப்படியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. இப்போ என்னடானா வெயில் அடித்து கொளுத்துது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கணும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே தாங்க, அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லாம் உங்களுக்கு தெரியாது எங்கே, அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யாருக்காவது இந்த லொக்கேஷன், அது பக்கத்தில் இருக்கீங்க நம்ம ஏரியா பக்கத்தில் எங்கேயாவது இருக்கீங்க, அதாவது மார்த்தாண்டம், குளித்துறை, களியக்கவலை பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லொக்கேஷன் வந்து பிங் பண்ணி விட்றேன். ஸோ உங்களுக்கும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சார் நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி நான் அந்த லொக்கேஷன் போயிருக்கேன், நல்லா தான் இருக்கும், பட் போட்டிங் அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து ஞாபகம் இல்லை, போய் பார்ப்போம். ஃபுல்லும் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா டெரைன் எப்படி இருக்கும்னா ஒரே ஸ்மூத் டெரைனாக இருக்காது, அப்படியே ஹில்லி டெரைனாக இருக்கும். ஒரு அப்ஸு டவுனு, அப்பு டவுன், அப்பு டவுனாக தான் இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இங்கெல்லாம் நான் வந்திருக்கேன், இங்கே தான் வந்து நம்ம ஏரியாவோட ரேஷன் கடையெல்லாம் இருக்குது பக்கத்தில். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ வ்ளாகிங் வந்து என்ன சொல்கிறது, ஊர், ஸ்டேட்டு, கண்ட்ரியெல்லாம் சுற்றி காட்டுவாங்க. நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவே சுற்றிட்டு கிடக்கிறோம். இப்போ கூடிய சீக்கிரமே ஒரு லாங் ரைடு போவோம், போகணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன், டைம் கிடைக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏரியாக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்போம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேயாவது போகலாமா புதிய இடம்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கம்யூனிட்டி பாக்ஸில் வேறு இதில் கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு மூணு லொக்கேஷன் கொடுத்துருந்தேன் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்து ஒரு ஆப்ஷனை தட்டி விட்ருங்க எந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதை பற்றி ஒரு பட்ஜெட்டு, ட்ரிப் ப்ளாக் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக போய் உங்களோட பொன்னான வாக்குகளை வந்து அங்கே வந்து தட்டி விட்டு வந்துடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஊரே க்ரீனரி தாங்க, எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடிகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் செழிப்பாக தான் இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு பைக் போயிட்டுருக்கு, அதையே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கிறது, ஃபுல்லும் பாசி பிடிச்சிருக்கு, பாசியான குளம். அதோடு சேர்த்து பார்க்கும்போது எல்லா இடமும் பார்த்தா பச்சை பசையில் தான் இருக்குது, தண்ணி இருக்கிறதே தெரில அந்த சைடில். போயிட்டே இருக்கும், வந்துட்டோன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ அந்த போட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு தாமிரபரணி ரிவர் இருக்குங்க நம்ம ஏரியாவில் வந்து போகுது. ஸோ அந்த ரிவரை வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த போட்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அண்ணாத்த. எப்படின்னா இந்த சைடில் இருக்கவங்க அந்த சைடு போகிறதுக்கு, மற்றபடி ரோடும் இருக்குது அந்த சைடு போகிறதுக்கு, பட் ஆனால் கொஞ்சம் சுற்றி போகணும். இப்போதைக்கு இந்த ஆளுங்க மட்டும் இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா அதுக்காகனா உள்ள டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளது தான், அதுக்கு சார்ஜ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா உள்ளே வந்து உள்ளது என்ன பஞ்சாயத்துலேருந்து தான் யாராவது வச்சுருப்பாங்களா இருக்கும், அந்த பஞ்சாயத்துலேருந்து தான் போட்டிருப்பாங்க அந்த போட்டை இந்த சைடு அந்த சைடு போகிறதுக்கெலாம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓ வந்துட்டோம், திரும்ப ஒரு மேலே ஏறிச்சு திரும்ப ஒரு ஸ்லோப்பு. ஸோ அண்ணன் தான் பின்னாடி இருந்து வந்து வழி சொல்லிக்கிட்டே இருக்காரு, எனக்கு வழியெல்லாம் ஒன்றும் தெரியாது பெருசாக. ஆனால் நான் இந்த ரூட்லலாம் இருந்துருக்கு வந்திருக்கேன் சில இடத்துல வந்த பிறகு இங்கெல்லாம் வந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது.
ஏன்னா நானும் ஊர்லலாம் பெருசாக ஒன்றும் இல்லை, வெளியில் தான் ஒர்க்கு படித்தது எல்லாமே. ஸோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் இங்கே படித்தேன், ரெண்டு வருஷம் இங்கே படித்தேன் அவ்வளோதான். ஆ இதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருது. ஓகே ஓகே ஓகே, இங்கே ஒரு ஃப்ரெண்டு வீடு உண்டு. அதே மாதிரி தான் எங்கே இங்கே வந்துட்டு டெட் எண்டு மாதிரி இருக்குது, ரோடே இல்லை. ஓ மண் ரோடு, ஆஃப் ரோடிங்லாம் வருமோ இதுலேயும் தெரியலையே. செம்மையாக இருக்குங்க, ரெண்டு சைடும் பச்சை பசேல், நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ரோடு, வாக்கிங் ரோடு தான், மண் ரோடு தான். ஆனால் இவர் எங்கே எங்கே கொண்டு போகிறாருன்னு தெரில, நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோதான். போயிட்டே இருக்க வேண்டிதான். பிளான் பண்ணாத ட்ரிப்பு தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மஜா இருக்கும். பிளான் பண்ணேன்னு நினச்சிக்கோங்களேன், நடக்கவே நடக்காது, அது வேறு மஜா இல்லை, நடக்கவே நடக்காது பிளான் பண்ணால் ட்ரிப்பு எதுவுமே. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்கிட்டே போய் சுற்றிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது. நம்ம ஊரில் இவ்வளோ இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியக்குறியாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு பெரிய பாறை தனியாக நின்றுட்டு இருக்கு, கல் மலை. இங்கே என்ன என்ன ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறோம், மவுண்டன் இருக்குது, எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க, அடிச்சு தீஞ்சிருச்சு எல்லாம். ஐயோ அடுத்த ரோடுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ சின்ன ஒரு மட் ரோட்லேருந்து கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஏறிட்டோம், யாருமே இல்லை ரோட்டில். ஆக்சுவலி எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கறி சோறு சாப்பிட்டு சன் டிவியில் படம் பார்த்துட்டு ஜாலியாக படுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீ காக்கா கூட இல்லை, நம்ம தான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹாயாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு மேடம். ஸோ இங்கே இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஆறு பக்கத்தில் இருக்கனால செங்கல் சுள்ளையெல்லாம் வந்து இங்கே வந்து ஃபேமஸுங்க. ஃபேமஸில் நிறைய இருக்கோ நிறைய இருக்குது செங்கல் சுள்ளை, செங்கல்லாம் பண்ணுறது. ஸோ கேரளா வந்து பக்கத்தில் இருக்கனால கேரளா இது கிடையாதுன்னு நினைக்கிறேன் நிறைய. ஸோ உங்களுக்கு யாருக்காவது செங்கல்லாம் வேணும்னா நம்ம ஏரியாவில் வந்து வாங்கிக்கோங்க, நிறைய எவ்வளோ வேணாலும் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க இங்கேருந்து. ஸோ இஷ்யூ இல்லை, வந்துட்டோம் பக்கத்தில். ஓகே ஆமாம், இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, கரெக்டு. இந்த கோயில் பக்கத்தில் தான் அந்த தாமிரபரணி ஆறு வந்து ஓடுது, கரெக்ட். வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே ஏதோ ஒரு ஒர்க் நடந்துட்டுருக்கு, டிக்கு 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 ஏதோ சவுண்டு வேறு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே பக்கத்தில் போய் பார்ப்போம், இங்கே தான் இருக்கோம். ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. வண்டி இங்கே பார்க் பண்ணிடுவோம், பைப் லைன் போகிறது. இதாங்க வழி, இதான் வழி, கீழே தான் இப்படி தான் நடந்து போகணும். நமக்கு வந்து கீழே நடந்து போகிறதுக்கு வழி இருக்குது, அந்த சைடு வந்து வழி கிடையாது. ஸோ சூப்பராக இருக்குது, முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப்ஸ் இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்து நடந்து போகலாம். சூப்பராக இருக்குது இங்கே கீழே இந்த ஆற்று பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மேலே, நிஜமா நான் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. வந்துட்டோம் வந்துட்டோம், இந்த இடம் தாங்க, இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் முன்னாடி. பட் ஆனால் இங்கே ஒரு போட்லாம் இருக்கிற மாதிரி தெரில, எங்கள் போட் ஒன்றும் காணுமே ப்ரோ. போட் எங்கே இருக்குது? போட்டு நீங்கள் போட்டிங் போகலாம், நீங்கள் தள்ளி தள்ளி விடுறது. ஓகே அதோ இருக்குது, அதோ இருக்குது, கயர் கட்டியிருக்குங்க. ஸோ இப்போ தான் அதை நோட் பண்ணேன், ஏதோ ஒரு கயர் கட்டி அந்த சைடு விட்டுருக்காங்க, அங்கே இருக்குது, அந்த அக்கறையில் இருக்குங்க போட்டு. ஸோ அந்த போட்டை வந்து இங்கே வர வைக்கணும், யார் எடுத்துகிட்டு வருவான்னு தெரியலையே. இழுத்து எடுக்கலாமா, அது ஆள் இருப்பாங்களா இல்லை எப்படின்னு தெரில. கயர் கட்டியிருக்கு, ஓகே இந்த ரெண்டு கயர் அதுக்கு தாங்க, அந்த போட்டில் தான் டை பண்ணியிருக்கு, அப்படியே இழுத்தா வந்துடுங்க நம்ம. ஓகே இழுத்து இங்கே வர வச்சுருவோம் நம்ம அப்போ போட்டை. சரி இது இந்த ஒரு சைடாங்க சென்ட்ரலில் போகணுமா? அந்த சைடு இது வெள்ளம். உள்ளே தண்ணி தண்ணி இருக்குண்ணா உள்ளேயும், அதான் பயமாக இருக்கு. அப்படியா? எப்போ அனுபவப்பட்டது? ஆனால் உள்ளே தண்ணி இருக்குது, ஆனால் எப்படி தெரில சரியா இருக்கா? தண்ணி எப்படி உள்ள வந்துச்சிருக்கு? மழை தண்ணி வந்துச்சா? லைட்டாக லீக்கெல்லாம் இருக்குது. நீங்களா வீட்டுலயா? அந்த சைடு நிற்கிறீங்க, எனக்கு சைடு சாஞ்சிருக்கு. இந்த சைடு வச்சுக்கிறேன், அவ்வளோ சார் நிற்கிறீங்க. நான் அப்போ அந்த சைடே வந்துடுறேன். அந்த சைடு அது நீ வந்து ரெண்டு சைடு பேலன்ஸ் கூட போகணும். ஆ அவதான் அப்படி நினைக்கிறேன். சென்ட்ரல் என்ன போ? ஆமாம் செம்மையாக தான் இருக்குது. ஆனால் நான் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் வச்சுக்கோ, ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே குளிச்சுருந்துருக்கலாம், துணி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். குளிச்சே வரல, அங்கே போகணுமா? அங்கே போய் அங்கே அந்த சைடு போகண்டாலாம். வேணாம் பொண்ணு போகலாம்,
ஆனால் இப்போ வந்து அங்குள்ள ஆளுங்க இங்கே வர்றதுக்கு இங்கே போகிறவங்க இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்களே. ஆனால் ரோட்டில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி வரும், சுற்றி வரும் ரோட்டில் அது 15 கிலோமீட்டர் வந்துடும். ஆ 8 கிலோமீட்டர் வரும். ஆனால் 8 கிலோமீட்டர் சேவ் பண்ணுறதுக்கு இப்படி வந்துடலாம். ஆனால் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் இங்கே ஏதோ ரெண்டு கட்டியிருக்காங்க, ஆனால் பாதி நிற்கிறது என்னென்னு தெரியல. இறங்கிடுவேன் நினைச்சுக்காங்க சரியா இருக்கலாம் தோணாது. ஏறினதில்ல இதுல ஏறினதில்ல அந்த டைம் அங்கே இருக்கும். நாங்கள் சும்மா இங்கே வருவோம், உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடும். அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் அசால்ட்டு நான் இழுத்து தள்ளிடுவோம் தகையில். இதனால உங்களுக்காக விட்டுருங்க, அது சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. நம்மளால் சொல்லு வரல, இழுத்து ஒருத்தர் அங்கே தான் இழுத்து விட்டேன். இங்கே வரைக்கும் வந்துருந்தோம். குட்டி குட்டி மீன்லாம் இருக்கு. ஃபைனலாக போன இடத்துக்கே வந்து ரீச் ஆகிட்டோம். எனக்கு வராங்க அக்கறைக்கு போகலான்னு பார்த்தாங்க நிறைய பேர். கொஞ்சம் ஒரு சேர் இருக்கு. இன்னி பிரச்சனை நான் கரையில் வந்தாச்சு. நீ சாடியாவது எஸ்கேப் போயிடுவாங்க. அதனால் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலில் தண்ணி போடக்கூடாதுன்னு போட்டேன். உங்களே லாஸ்ட்டில் பார்த்தீங்களா நான் தான் ரெஸ்க்யூ பண்ணுறேன். கமா சூப்பராக. ஆனால் ஒரு போட் ரைடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே வரைக்கும் போனோம், அப்படியே திரும்ப வந்துட்டோம். அங்கே வந்து குளிச்சுட்ருக்கனால அங்கே இறங்கலை. அது மட்டும் இல்லை, அங்கே தேவையும் இல்லை நமக்கு அங்கே போகிறதுக்கு. சும்மா ஆனால் வந்தது அப்படியே ஜாலியாக மஜா பண்ணியாச்சு. சூப்பராக இருக்காங்க. ஆனால் தண்ணி கொஞ்சம் உள்ளே ஏறி இருக்கு. திரும்ப ஆஃப் ஆயிடுச்சு. இது நாங்கள் பண்ணலை எதுவும். இந்த போகும்போது பண்ணால் தண்ணி ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இதில் நாங்கள் தொடவே இல்லை. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம வந்தாச்சு. சின்ன ஒரு ட்ரிப் தான், அப்படியே வீட்டு பக்கத்துலேயே வந்தோம். ஸோ கிளம்பியாச்சு நம்ம. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் தாமிரபரணி ஆறு நம்ம ஊரில் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. சூப்பராக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடம் அக்கறைக்கு போகிறதுக்கு வந்து போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே செல்ஃபாக எழுதி போய்க்கலாம் நம்ம இப்போ போன மாதிரியே. அவ்வளோதாங்க, ஜாலியாக பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு நம்ம. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மேலே ஒரு கோயிலும் இருக்குது சின்னதாட்டு. ஓகேங்க, கிளம்பியாச்சு நம்ம. அவ்வளோதான். இனி வந்து அப்படியே சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்தோம் கொஞ்சம் நேரம். அவ்வளோதான்.